அமல் நிறுவனத்திலிருந்து விவசாயிகளுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஒரு நல்ல மாடல் இடையில மிடில் மேலே கிடையாது. நேரடியாக கொள்முதல் பண்ணி 18% மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், 82% விவசாயிகள். தமிழ்நாட்டில் 50% ஆவணம் கொடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். ஏன்னா இடையில நம்ம கான்ட்ராக்ட் வாங்கணும், ஊழல் பண்ணணும். ஒரு ஒரு துறையா உதாரணத்துக்கு நான் ஆவணம் எடுத்து பேசிட்டு ஒரு ஒரு துறை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசும்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஏப்ரல் மாதத்தில் செல்ல ஆரம்பிக்கும் பொழுது திமுக அமைச்சர் இந்த ஊழல் பட்டியெல்லாம் தாண்டி திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை வெளியே கொடுக்கும். ஒரு பத்திரிகை நண்பர் கேட்கறாங்க எவ்வளவு நேரம் நான் இப்போதை கணக்கு கொண்டதுல 2 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறேன். 2 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு சம்பாதிச்சது, காலங்காலமாக சம்பாதிச்சது. வெளிநாட்டில் வந்து ஒரு துறைமுகம் இருக்கு, லண்டன்ல துபாயில கம்பெனிஸ் இருக்கு, சென்னையில மல்டிபிள் வீடுகள் எல்லாம் 150 கோடி 200 கோடி ரூபாய் வீடு இருக்கு. பினாமி சொத்து, பினாமி சொத்து தமிழ்நாடு முழுவதுமே அங்க இருக்க பினாமி சொத்துக்கள் இருக்கு. இவங்க பேர்ல கொடுத்திருந்தாலும் பினாமிகள் நிறைய பேர் இருக்கு. மச்சாந்தையில மாமா பேர்ல தம்பி பேர்ல தம்பி மனைவி பேர்ல எல்லா ஊர்லயும் நீங்க யோசிச்சு பாருங்க. இதை வந்து இத்தனை காலமாக மக்களுக்கு வர வேண்டிய பணம் என்று சொல்வதை விட 2 தலைமுறையை அழித்து எடுத்திருக்கக்கூடிய பணம் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அது போகும். மேல் நோட்டத்திற்கே அது 2 லட்சம் கோடி வருது. அவ்வளவு பணம் வந்து 2 தலை